பிரபல யூடியூபர் மதன் கௌரியை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட நீண்ட நாள் காதலியான நித்ய கல்யாணி அவங்களோட 2022 கல்யாணம் நடந்துச்சு. நித்ய கல்யாணியை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா தான் மதன் கௌரி யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமா பிரேக்கப் எல்லாமே சரியாகி ரெண்டு பேருக்குள்ள திரும்பவுமே லவ் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார், ஹோம் டூர் வீடியோ. அந்த ஒரு வீடியோவில் நித்யா கல்யாணி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் அவரோட கல்யாண வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பார். சோஷியல் மீடியாவில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற பிக் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக நான் இந்த வீட்டில் வந்து தனியாக தான் இருக்கேன், ரொம்ப லோன்லியாக அப்பப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மதன் கௌரி வந்து தனியாக தான் இருக்காரு, அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வச்சு நியூ இயருக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் தான் அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அதுவுமே தெளிவாக சொல்லலை. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் மறைமுகமாக பேசியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடைசி வரைக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு, இது எல்லாமே ரூமர் தான் சொல்கிறேன், திரும்ப ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறீங்க, இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கப்புறமா நிறைய கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா, ஸோ தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேள்விகள் கேட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு மதன் கௌரி வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல. ஸோ அந்த ஒரு பதிலுக்கும் அந்த ஒரு கேள்விக்குமே இன்னுமே வந்து பதில் சொல்வாரா மதன் கௌரி அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.